இயேசுவின் குடும்ப ஊழியங்கள் அமெரிக்கா வழங்கும் இயேசுவால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியை காண அன்புடன் அழைக்கிறோம். போதகர் ஆஸ்வின் மைக்கேல் அவர்களின் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. நல்லவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. நல்லவர் ஒரு போதும் கருவிதா
ஒரு நாளும் விலகிறார் நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் ஒன்று சேர்ந்து நம் புதுப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் before this particular event kengalai mudi jabikalam aandude vaarthai namak aashirvadamaga irukkattum it's a closer eyes and pray may god's word be a blessing vaanathin bhoomiyum padithu devanagiya kartirunda kaalai velilen umudaiya vaarthai endra mannaval umudaiya pillaigal ovvoruvarai aashirvadiyum yesu christ moolam jabikiram pidavaye amen 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 indru nammudaiya seidhikkaga naan 2 korinthiyar 4th adhigaram 10th vasanathai naan maiyamaga eduthu dhyanikka irukkom For today's meditation, we are going to focus on 2 Corinthians chapter 4, verse 10. எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். Let's all read together. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். Always caring about in the body the dying of the Lord Jesus that the life of Jesus also may be manifested in our body hallelujah hallelujah inge aandavarudaiya vaarthaiyai paarkumbodhu devanudaiya jeevan nammil vilangumbadi naam avarudaiya maranathai eppozhudhum sumandhu sellugirom when you look focus on this particular verse in order to have the life of Jesus manifested on our body we have to carry the death of Jesus in our life amen amen இங்க இரண்டு செயல்பாடுகள் நடக்கிறது ஒன்று தேவனுடைய ஜீவன் நமக்குள் வெளிப்படுகிறது அதோடு கூட நாம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் எடுத்து செல்லுகிறோம் there are two works that is revealed here one the life of Jesus has been manifested along with that we are also carrying the death of Jesus in our body இந்த மனிதனுடைய ஜீவன் நம்முடைய ஜீவன் நம்மை வாழ்க்கையை இயங்க செய்கிறது the life that we have in our body is making us to work in this world ஆனால் தேவன் இந்த ஜீவனை குறித்து பேசும்போது அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது when god speaks about this life it says this life gives you hope தேவனுடைய ஜீவனை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய நித்திய ஜீவனை நமக்கு தேவன் முன்பாக வெளிப்படுத்துகிறார் when we meditate about the life in jesus he talks about the eternal life that comes through jesus hallelujah hallelujah ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியே நம்முடைய நித்திய ஜீவன் என்று நாம் அறிகிறோம் when you know the spiritual importance of our life is to have the eternal life நாம் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயம் மட்டும் தான் நமக்கு இருக்க வேண்டும் the only fear that we should have in our life will i lose this eternal life அதனால அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது இந்த பூமியில் உள்ள எந்த பயங்களும் நம்மை நெருங்குகிறதே இல்லை so since we have that hope that he has given us life none of the fear of this world can grip in our life hallelujah sallama we say in him hallelujah 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 அதனால் பாவம் செய்யும் போது பயம் வருகிறது when we do sin we get scared தவறுகள் செய்யும் போது பயம் வருகிறது there is fear when you do something wrong ஆனால் தேவன் அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறபடியால் நாம் அவருடைய மரணத்தை எப்பொழுதும் நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் since god has given us life through jesus we always need to carry his death in our body அது நம்முடைய ஆவியிலே நினைவுகூரும்படி தேவன் விரும்புகிறார் god is desiring that we should remember that in our spirit நாம் அநேக அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் தரித்திருக்கிறோம் ஆண்டவருடைய மரணத்தை குறித்த அடையாளங்களை தரித்திருக்கிறோம் we have been wearing lot of about the death of Christ நம்முடைய வீடுகளில் வந்தால் உடனே தெரியும் இது ஒரு கிறிஸ்தவ வீடு ஏனென்றால் அந்த அடையாளங்கள் நமைத்திருக்கிற வசனங்கள் அந்த வார்த்தைகள் அடையாளப்படுத்தி கொடுக்கும் when we enter a house we know there's a christian family because we know all these signs that we see on the walls the scriptures and everything amen அநேகர் சிலுவைகளை அணிந்து அநேக விதத்திலே நாம்
ஆண்டவருடைய மரணத்தினுடைய அடையாளங்களை வைத்திருக்கிறோம். Many people even wear the cross and they will show the signs of the Christianity. ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு அடையாளங்களே தவிர, ஆனால் அவைகள் நமக்கு ஜீவனை கொடுப்பதில்லை. All these are a sign and a external fact, but they never will give eternal life. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. திருமணத்திலே அநேக அடையாளங்களை வைத்திருப்போம். Many people will have many signs and things in our marriages. மாத்திருப்போம், செயின்களை போட்டிருப்போம். இவையெல்லாம் அடையாளங்கள், ஆனால் அன்பு இதயத்திலிருந்து வர வேண்டும். There are all things that we exchange the rings or we'll exchange the chains, but they are all external factor, but the true love should proceed in from heart. அதைப்போன்று தேவன் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். Similar way Jesus has given his life to us. ஹalleluya சொல்லாமா? Hallelujah. 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 இது நம்முடைய சுவாசிக்கிற ஜீவன் இல்ல, அவர் மக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை உயிர்த்தள செய்து தேவன் அவருடைய பரிசுத்த தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். It is not the life that we breathe through our nostrils, but it is from the death of the sin to the new life God has given and given a godly character in us. இதை ஆண்டவர் இந்த கிறிஸ்தவத்திலே கொடுத்திருக்கிற ஒரு பிரதான தன்மை என்றால், எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் அதுவருடைய மரணத்தை நாம் சுமந்து செல்கிற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். One of the important thing that God has given in our walk with Christ is to carry the death of Jesus in our body. Hallelujah. 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 ஆனால் இது ரொம்ப எளிதான காரியம் இல்ல, ஆனால் நாம் ஒரு அன்பு செலுத்தி நாம் அதை கடைபிடிப்போம் என்றால் அது எளிதான காரியமாக காணப்படுகிறது. It may not be an easy task, but when you really love the Lord and do that, it will look very easier to do it. இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்தத்தை அடையாளமாக வைத்தார்கள், ஒருமுறை விடுதலை பெற்று எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். When the Israelites put the blood on the doorpost, first time they got a deliverance and they left Egypt to the land of Canaan. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்படி நாம் நம்முடைய ஆவியிலே சுமந்து செல்கிறது? Here how can we carry the death of Jesus in our spirit? Amen. Hallelujah. அது ஒரு குட் ஃப்ரைடேயோ இல்ல ஒரு சண்டேயோ மட்டும் நாம் நினைவுகூராமல், அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது என்று நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆவியில் உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்துகிற எண்ணம் உருவாகிறது. It's not just for a good Friday or a Sunday even that you remember the death of Christ, but whenever you remember the true life of Jesus manifest in your body, then you always also carry the death of Jesus in your body. ஏனென்றால் அவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு manifestation, ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. His life in our life and gets manifest brings a transformation in our life. அதைத்தான் நாம் சாட்சிகள் என்று சொல்கிறோம். That is what call as testimony. ஆண்டவரை குறித்து சாட்சி என்ன? என்னுடைய பழைய வாழ்க்கை இப்படி இருந்தது, ஆண்டவர் என்னை இப்படியாக மாற்றினார். What is a testimony? My old life was such and such like this and God has transformed me like this. ஏனென்றால் அவருடைய ஜீவன் நமக்குள் வருகிறபடியால் நமக்கு ஒரு மாற்றம் உருவாகிறது. Because the life of Jesus enters our life, then it brings a transformation in our life. Hallelujah. Hallelujah. ராமன் சொல்லுமா? Can we say an amen? எல்லாரும் இருக்கோமா? சந்தோஷமா ஆமீன் சொல்லுமா? Let's all say an amen. பாருங்க, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க டாக்டர் ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் டாக்டர் டாக்டர் டாக்டர். We can imagine a medical student when they become a doctor, everybody will give them a title as a doctor. இல்லைனா இன்ஜினியர், இன்ஜினியர், டீச்சர், சார், இப்படியான பொசிஷன் மாறுகிறது. Any other designation, once they get educated and get into that job, they will give a certain title like engineer, sir, teacher. அதுபோல அவருடைய ஜீவன் நமக்குள் வந்ததற்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம், அவருடைய மரணத்தையும் நாம் சரீரத்தில் சுமந்து போக வேண்டுமா? In similar way, when the life of Jesus comes in our life, we become a testimony for Jesus and also we carry the death of Jesus in our body. ஆனால் இதற்கான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கும்போது, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 7:20 பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. But when you look into what are the things that will be a stumble block to carry the body of Jesus, there is a scripture that is mentioned in the gospel book of Mark. மனிதனுடைய இருதயத்திற்குள் என்னெல்லாம் ஸ்டோரேஜ் ஆயிருக்கிறது என்பதை இயேசு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். And God is revealing what and all has been contained within the heart of men. God is revealing here. இதை படிக்கும்போது நமக்கே நம்ப முடியாது, இதெல்லாம் நமக்குள் இருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் உருவாகும். When you look into this, sometimes you will be stumbled because even these things I carry in my body. Hallelujah. Hallelujah. So manushyarkulle irundhu purappadugirade manushanai theetapaduthum. Whatever comes out of man alone can defile a man. Yenendal manushanudaiya irudhayathilirundhu pollada sindhanaigal, ubacharangal, vesithanangal, kolipadagam, kalavugal, porulaasaigal, dushtathanangal, kabadu, kaamavigaram, vangam, dushanam, perumai, madigedu. 13 காரியங்களை இங்க குறிப்பிட்டிருக்கிறது. When you look into the verses 21 to 22, there is 13 things that is mentioned that comes as that defiles a man. இந்த 13 காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்குள் அடங்கி இருக்கிறதாம். And all these 13 resides in our heart. Hallelujah. Hallelujah. இவைகள் மனிதனுடைய இருதயத்திற்குள் இருக்கிறபடியால் உண்மையான அன்பை காண்பிக்க முடியாது.
எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறதை செய்ய முடியாமல் தடைகள் காணப்படுகிறது. Since these things reside in our heart, we will not be able to express the true love and they become a stumble block to live a life that God has called us. Hallelujah. Hallelujah. இயேசு சொல்வது நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். How Jesus is expecting our hearts to be, it should be clean, it should be holy and they can receive the God. ஆனால் இந்த இருதயத்தை சுத்தமாக வைக்கிறது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். But to keep our heart pure, it is very hard to do that. ஏனென்றால் இந்த பொல்லாத சிந்தனைகள் மனிதனுக்குள்ளாக வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. Because whenever the evil thought comes into the mind of a person, they will not know what they are even doing. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த ஈவில் திங்ஸ் என்று அவர் ஒரு பிராக்கெட்லே குறிப்பிடுகிறார். When Jesus is mentioning all these qualities, he is saying they are all evil things and putting inside a box like that. நீங்கள் அதை 23rd வசனத்தில் பார்க்கும்போது all these evil things என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். In verse 23 it says God is saying everything is evil things that comes and defiles a man. இவன் மதிகேடான காரியம் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து வருகிறதான மதிகேடு கூட ஒரு ஈவில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying even foolishness can be an evil and can corrupt a man's heart. Amen sallama. Can we say an amen? Hallelujah. Hallelujah. தேவ பிள்ளைகள் எவ்வளவு ஞானமாக இருக்க வேண்டியவர்கள் இந்த ஞானமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். How much wise the children of God has to be and today we are look like we are foolish people. பொருளாசைகள், the covetousness, இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் பார்க்கும்போது இந்த கேட்டகரிக்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. If you can look into all the evil things in this world, you can contain with this 13th qualities is mentioned in the scripture. பொருளாசையால மனிதன் எதெல்லாம் செய்றான், உபச்சாரம் பண்றான், வேசித்தனம் பண்றான், கொலைகளை செய்கிறான், ட்ரக்ஸ், ஆல்கஹால், எவ்வளவோ தவறான காரியங்களை செய்கிறான். Because of the covetousness, many people are doing wicked things, adultery, drugs, addictions and many things. இந்த தீங்கான காரியங்கள் இல்லை என்றால் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, கோர்ட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. If this evil doesn't exist, we don't even need a police station or a courthouse today. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். இவைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும்போது மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். Lord Jesus is clearly giving us an instruction to a, if these things reside in a man's heart, they are going to defile that man. Hallelujah. Hallelujah. அது நம்மையும் கஷ்டப்படுத்துகிறது, நம்மையும் அது வேதனைப்படுத்துகிறது. It is going to make us feel painful and struggling, even struggle us. So இந்த 13 காரியங்கள் நீங்கள் அதை மத்தேயு 15th அதிகாரத்தில் நீங்கள் 18th வசனத்தில் படிக்கும்போது ஒரு பாயிண்ட் பொய் சாட்சியை கூட அங்கே சேர்க்கப்பட்டு இருக்கிறது. Besides this 13, if you go focus on Matthew chapter 15, there is one verse that clearly says even an evil testimony is also included in that. Hallelujah. False witness, தவறான சாட்சிகள் மூலமாக மற்றவர்களை துன்பப்படுத்துகிறது. So false witness where you just go and accuse somebody with a false statement. இந்த 14 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படுகிறதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். We need to labor for all these 14 qualities to leave our life. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மெமரைஸ் பண்ணி படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார். When we memorize and meditate all this word, God will give more revelation to us. சில வேளையிலே நம்முடைய பலவீனங்களாக இருந்தாலும் அது ஒரு குற்றமாய் காணப்படுகிறது. Sometimes if it is a weakness in our body, it may be still a wrong thing. இந்த உலகத்திலே நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் அந்த உலகம் அதை அனுமதிக்கிறதே இல்லை. We always wanted to do the right decision and live a life, but the world doesn't permit us to do live that way. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு விளக்கத்தை நீங்கள் மத்தேயு 5th அதிகாரம் 30th வசனத்திலே கொடுத்திருக்கிறார். God Jesus given another expression, Matthew chapter 5 verse 30. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாகிறதாய் காணப்பட்டால் அதை தரித்து எறிந்து போடு. If your right hand causes you to sin, cut it off and cast it away from you. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உனக்கு எது நம்முடைய வாழ்க்கையில் இடறலாய் காணப்படுகிறதோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாற்றும்படி சொல்லுகிறார். So what Jesus is saying, right, whatever is making you to stumble and fall, take it away and throw it away from your life. Amen. Amen. இதனால் என்ன நடக்கிறதா, ஒரு மனிதன் முழு அவயவங்களோடு அவன் தண்டனையை பெறுகிறதை விட ஒரு அவயம் இல்லாதவனாய் அவன் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான். So what this is giving as a revelation with whole body in his life and struggling without inherit the eternal life, losing one part of his body, he can still gain the eternal life. எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், இந்த பூமியிலே ஆண்டவர் அநேக காரியங்களை திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். How we can receive this way? Because God has given them as a revelation in our life.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதோம் குமாரா பார்க்கிறோம், அந்த பட்டணங்களே அழிந்து போனதுனால அது மற்ற பட்டணங்களுக்கு ஒரு அறிகுறியாய் காணப்பட்டது. தேவன் இப்படி எல்லாம் செய்வார் என்ற எண்ணம் உருவானது. So when Sodom and Gomorrah was destroyed, it became as an example for other cities and other towns to live that God can even do this in our life. இன்னும் ஒரு ஆப்ஷனுக்காக நாம் வெயிட் பண்ணாமல் நம்முடைய தீர்மானங்களை ஆண்டவர் சொல்கிறார், அதை அதை எரிந்து போடு, உன்னிடத்திலிருந்து எடுத்து விடு என்று சொல்கிறார். So don't wait for an option that come to your life to hurt you. God see others life and change and transform your life. Hallelujah. Hallelujah. அபிரகாம் லோத்துடைய வேலைக்காரருடைய பிரச்சனையில அபிரகாம் ஃப்ரீயாக விட்டு விட்டார், எதை வேணுமென்றாலும் எடுத்து செல் என்று சொல்லிவிட்டார். So the struggle and the problem that happened between the shepherds, between Lot and Abraham, let it go freely, whatever you want you take and leave. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை குறித்து அறிந்திருந்தால் உனக்கு நலமா இருக்கும். Even in our life God is saying if you had known the ways of peace in your life it would have been better for you. அநேக சூழ்நிலை யோசனை பண்ணி பாருங்க, நாம் சமாதானம் இல்லாமல் வாழுகிறதற்கு நாம் தான் காரணமாய் காணப்படுகிறோம். If you can really think and remember in your life many of the reasons why we don't have peace is because we ourselves is the reason. எந்த ஒரு பிரச்சனைகளையும் நாம் மன்னித்து மறந்து விடுவோம் என்றால் திரும்ப அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Whatever the problem, if you can forgive and let it go, the peace will come back to you. Hallelujah. Hallelujah. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது சொந்த பட்டணம் சொந்த வீட்டாரே அவருக்கு ஆதரவாக இல்லை என்று வேதம் சொல்கிறது. The Bible clearly says for Jesus his own household and own town was against him. ஆனாலும் தேவன் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். But still Jesus was doing his ministry. அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும்போது சொந்த ஜனங்கள் எல்லாராலும் அவருக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்தது. When apostle Paul is talking about his life he got a lot of struggles with his own people. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதை நாம் விட்டுவிட வேண்டுமா? So one thing we need to know for sure, if you need to have a pure heart, whatever you need to let go from your heart, we need to let it go. நீங்கள் இந்த 14 பாயிண்டையும் நீங்கள் ஒரு செக்லிஸ்டாக நீங்கள் வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். You need to have this 14 qualities as a checklist and you need to examine your own lives. கபடு கபடான இருதயத்தோடு காணப்படுகிறது. You should not have a deceitful heart. So இவைகள் தேவன் விரும்பாதவைகள். God doesn't like them. பெருமையோடு காணப்படுகிறது. Proudful heart. அதே போன்று வன்கன் evil eyes, வித்தியாசமான பார்வைகள், வித்தியாசமான உணர்வுகளோடு ஜனங்களை நடத்துகிறது. கர்த்தர் விரும்பவில்லை. God doesn't like people looking at other with evil desires. சோ இதே போன்று நம்முடைய இருதயத்திலே அந்த தீயவைகள் காணப்படும்போது, அந்த சூழ்நிலைகள் வரும்போது அவைகள் செயல்படும். So when these things reside in our, when a situation permits, these will come and manifest in our life. சில ஃபிஷ் நீங்க பாப்பீங்களா, அது இறந்தது போல இருக்கும், பக்கத்துல வந்த உடனே போய் அப்படி சாப்பிட்டு விடும். Some fish looks as if it's a dead fish, but when you go near it, it'll just go and grab and eat other fish. Amen. Amen. அதை போன்றுதான் மனிதனுடைய இருதயம் தூய்மை இல்லாத சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலைகள் வரும்போது அது அப்படியாக பற்றிக்கொள்ளுகிறது. In similar way, when a man's heart is not completely pure, when a situation comes and makes and triggers it, then he will go and do that evil thing. Amen. வித்தியாசமாக எண்ணங்கள் உருவாகும். If you are pure heart, then you will ask whose money it is, did they have enough money, did they have an ID card, are they struggling without this money, your heart will think about the other person. இப்படியாக நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள முடியும். This is how we can examine our own self. ஆனால் அந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய மனது அறிந்து நம்முடைய உணர்வு அறிந்து செயல்படும் போது ஆண்டவர் சொன்ன விண்ணமாக அவைகளை நம்மை விட்டு அகற்றி விடுகிறதற்கு நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும். So before those qualities come and manifest and do all the evil, as Jesus expressing, we need to examine ourselves and let go all these evil qualities out of our life. Hallelujah. 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 ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Whatever the Lord is teaching very clearly, we need to learn those words in our life. எப்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் தூய்மைப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது, முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு புதிய இருதயத்தை கேட்க வேண்டும். How can I keep my heart pure? The very first thing we should do is we should ask the Lord to give a pure heart. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்த இருதயத்தை கேட்டார். David requested the Lord to give him a clean heart. Hallelujah. Hallelujah. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு ஜெபமா என்று நினைக்கலாம். We might think what is a kind of prayers. அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஜெபம் தெரியுமா? But it's a very important prayer, you know. ஒரு பொறாமை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let's assume there's a jealousy. அந்த பொறாமை எப்பொழுதுமே மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற தன்மை ஒரு கெட்ட பழக்கம்.
It always compares with other people and always that's a very bad quality. ஒரு வீட்டுக்கு போனா அவங்க என்னென்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறது. When you go to somebody's house, you just go scan with your eyes what they have. திருமணத்துக்கு போனா அவங்க என்னெல்லாம் போட்டுருக்கிறாங்க, நகைகள் போட்டுருக்கிறாங்க பார்க்கிறது. You go to a marriage, you look and scan all the things they are wearing and what are they doing. இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு sickness, depression, மனிதனுக்கு சந்தோஷம் இல்லாத நிலைமை. It's a very bad quality, it will bring depression and it will not bring joy in your life. ஆண்டவருக்குள்ளாக நாம் ஜெபிக்கும்போது, ஒவ்வொரு பாயிண்டாக ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த தெளிவை நமக்கு நன்றாக கொடுக்கிறார். When you bring those qualities before the Lord and pray one point after another, God will bring a deliverance out of it. ஹல்லேலூயா சொல்லலாம். Can we say hallelujah? Hallelujah. Hallelujah. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய மகனை ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர் ஃபர்ஸ்ட் மார்க் என் மகன் எடுத்தா மட்டும்தான் நான் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவேன் என்று அவர் சொல்லிவிட்டார். One of the minister was dedicating his son for the ministry and he told the Lord, only when he received the first mark I'm going to send him for the ministry. Hallelujah. Hallelujah. அதே போன்ற அவருடைய மகன் படிப்பிலே ஃபர்ஸ்ட் வந்தார், எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்கு அனுப்பினார். Similar way the son graduated with the first mark and he left every education behind him for the ministry. பலவிதமான ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. May God will give us the grace to have different forms of prayer. இரண்டாவதாக நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைக்க தேவன் எதை அன்பு செய்கிறாரோ நாம் அதை அன்பு செய்ய வேண்டும். The second thing to keep our hearts pure, we need to love what God, Lord Jesus would love. அதை நாம் எளிதாக சொல்லிவிடலாம், ஆனால் நடைமுறையிலே கொண்டு வருகிறது மிகவும் எளிதல்ல. It may be easily spoken, but to practically practice them, it may not be that easy. ஆனால் நம்முடைய இருதயத்தை அவ்வளவு தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையும் ஒரு உணர்வும், அதனால் தேவன் மகிமையடைவார் என்று வரும்போது நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். But we need to definitely have that. I need to have my heart pure as a desire and an urge and desire for our lives and God will enable us to do it. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக self control, தன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு தேவைப்படுகிறது. As a third thing to keep our hearts pure, we need to have a self control of our own lives. பிரியமானவர்களே, இந்த சம்பவங்களை நம்முடைய பிராக்டிகலாக இன்று தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மூலமாக இந்த தீமைகளை நாம் எதிர்த்து ஆண்டவருடைய வல்லமையினால் நாம் வார்த்தைகளை சொல்லி பேசும்போது அந்த தீமைகள் அகன்று போகிறது. When we know that these are the qualities that is desired in us, whereas God has given us authority and power, when we speak against those evil qualities, God will deliver us from those evil qualities. Hallelujah. Hallelujah. உதாரணமா சொல்லுகிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறது, சொல்லும்போது அது வாய்க்கிறதே இல்லை. As an example, whatever the weapon that is fashioned against you will never prosper. As you confess it, so the weapons will not fashion against us. Hallelujah. Hallelujah. நான் ஹேட்டி போயிருக்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், அந்த மவுண்டன்ல இருக்கிற ஒரு பிசாசு என்ன கொலை செய்திருவேன் சொல்லியிருக்கு. So when I went to Haiti for a ministry, there is one pastor said that there is a devil on that mountain, it said it will kill me, he's only confessing that. Hallelujah. Amen. ஆனா நான் அநேக சூழ்நிலை இந்த பிசாசுகள் சொல்றத கவனிக்கிறதே இல்லை. ஏய் போய் பிசாச விடு, வாய விடு, அப்படியாக அதை கடினப்படுத்தி அதனுடைய பவரை ஒன்றுமில்லாமல் பண்ணி. Many times I don't even pay much attention to this. I'll always say you are a false evil and you leave me and it just bring down all this power down. நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுகிறோம் என்பது நமக்கு மிக முக்கியமானது. So it is important what you focus more. So அந்த தீமைகள் எல்லாம் எதிர்த்து நாம் பேசும்போது ஆண்டவர் அந்த தீமைகளை கண்மணிந்து அகற்றி விடுகிறார். When you speak against all those evil desire and quality, God will remove them from your own life. ஏனெனில் நம்முடைய இருதயத்தில் அப்பொழுதுதான் கலக்கங்கள் உருவாகிறது. Because of this evil only there are many struggles are starting in our life. பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எஜுகேஷனை குறித்து, ஒவ்வொரு லெவலிலும் ஒரு விதமான டிஃபரண்ட் ஒரிஸ் ஒரு உணர்வுகள் நமக்குள்ளாக எழும்பும். Even when you look in our children and their studies and their own life, there may be some kind of depression or some kind of worry will start in our life. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். But God can change and transform everything in our life. Hallelujah. Hallelujah. நம்ம ஊழியங்களை செய்யும்போது திடீர்னு வில்லேஜ்ல இருந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு, சர்ச்சுக்குள்ள பயமாக இருக்கும், பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறார். Sometimes in the village ministry, people will cry and call us and say the snake has came into our home or church and people are scared. ஆனால் இவைகளெல்லாம் நாம் கடிந்து ஜெபிக்கும்படி கடமைப்பட்டிருக்கிறோம். But we are called to bind them and pray over them. Hallelujah. Hallelujah. So அதே போன்ற யங் சில்ட்ரன் எல்லாருமே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கனப்படுத்த வேண்டும். All young children should honor the word of the Lord. தேவன் அவருடைய ஜீவனை நமக்குள் வைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு ஒரு விசித்திரமான ஒரு ஆசீர்வாதம். Look at us, what a great blessing to have the life of Jesus in our bodies. அதனால் அவருடைய மரணத்தை நாம் எப்பொழுதும் சுமந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். That is why we also need to carry his death in our body as well. Hallelujah. 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 அப்ப சிலுவை குறித்த உபதேசம்
நமக்கு பலனும் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. The preaching of the cross is a foolishness to the people who are perishing, but it is a strength to those who believe in. நீங்க எவ்வளவு பேர் கிறிஸ்டியானிட்டி குறித்து குறைவாக மீடியால எல்லாம் சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. Today a lot of media people are criticizing the Christian walks. நான் எல்லா நேரமும் சொல்லுவேன், அப்பா எங்க ரிலிஜியன் பத்தி உங்களுக்கு கவலையா இருக்குது, நீ if you don't believe it just leave it. I always feel this, why are you so worried about our religion? If you don't like it just leave it. ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த ஒரு பக்தி வைராக்கிய உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். My dear children of God, we need to have a zeal for the Lord. எப்படி கிறிஸ்து உருவானது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது. How did Christianity came into existence? Because Lord Jesus gave his life for the world. எப்படி அவருடைய ஜீவனை கொடுத்தார்? அவருடைய மரணப்பாடுகளை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கும் போது மனுக்குலத்தினுடைய பாவங்களை அவர் சுமந்தார். And how did he gave his life? If you go through the way of cross step by step, for the sake of mankind he gave his life on the cross. அவருடைய மரணத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம், அதனால் நமக்கு விடுதலை ஆனது என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். So what it means to carry the death of Christ in our body, because of the death of Christ on the cross we receive. இயேசுவின் குடும்ப ஊழியங்கள் அமெரிக்கா மூலமாய் தேசங்களில் ஏழைகளுக்கு உதவுவது, 4 இலவச கல்வி கூடங்கள், முதியோர் உதவி மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகள் செய்வது, ஏழை எளிய மக்களுக்கு டெய்லரிங் மிஷின்கள், மேலும் வேதாகமங்கள் இல்லாதவர்களுக்கு வேதாகமங்கள் வழங்குவது போன்ற ஊழியங்களை செய்து வருகிற எங்களை உங்கள் ஜெபத்தின் மூலமாய் தாங்குங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.